தமிழகம் முழுவதும் சுகாதாரத்துறை மூலமாக 2000 மினி கிளினிக்குகள் விரைவில் தொடங்கப்படும் என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் அறிவித்திருக்கிறார். தமிழகத்தில் உள்ள கிராமப் பகுதிகளுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலமாக தமிழக சுகாதாரத்துறை தற்போது மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறது. அவ்வாறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லாத குக்கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் உடனடியாக கிடைக்கும் நோக்கில் இந்த குக்கிராமங்களில் இந்த மினி கிளினிக்குகள் அமைக்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. இந்த மினி கிளினிக்குகள் ஒவ்வொன்றிலும் தலா ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர் பணியாற்றுவார்கள். இந்த மினி கிளினிக்குகள் தமிழகத்தில் உள்ள குர்கிராமங்களில் அமையும் வண்ணம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலமாக மருத்துவ வசதிகள் பெற முடியாத மலை கிராமங்கள் மற்றும் குர்கிராமங்களுக்கு மருத்துவர்களின் நேரடி கண்காணிப்பில் உடனடியாக மருத்துவ வசதிகள் வழங்கப்படுவதற்கு வாய்ப்பாக அமையும் என்பதால் இத்திட்டம் தமிழக மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் மினி கிளினிக்குகள் அமைப்பது தொடர்பாக தற்போது தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. இந்த அரசாணையில் ராதாபுரம் தொகுதியில் உள்ள சுவிசேஷபுரம், கஸ்தூரி ரங்கபுரம், சூடு உயர்ந்தான் விளை, ஆவுடையாள்புரம், மதகநேரி, நக்கநேரி, அம்பலவானபுரம், ரோஸ்மியாபுரம், தங்கையம், ஸ்ரீரங்க நாராயணபுரம், வள்ளியூர், புறநகர் உள்ளிட்ட 11 இடங்களில் மினி கிளினிக்குகள் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. வருகிற 15 அன்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதும் மினி கிளினிக்குகளை தொடங்கி வைக்கிறார். அதே நாளில் ராதாபுரம் தொகுதியில் உள்ள 11 மினி கிளினிக்குகளும் செயல்பட துவங்கும் எனவும், ராதாபுரம் தொகுதியில் அமைய உள்ள இந்த 11 மினி கிளினிக்குகளிலும் நடைபெறும் விழாவில் தான் கலந்து கொள்ள இருப்பதாகவும் இன்பதுரை எம்எல்ஏ அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.